ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் எப்படி சம் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுன்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் ஆஃபீஸ்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் கீழே. ஸோ அதில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக எக்ஸல் டாக்குமெண்ட்டாக டிஃப்ரெண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் எக்ஸலை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸலை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸலில் பிளாங்க் டாக்குமெண்ட்டுன்றது செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிளாங்காக ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவங்களோட மார்க்ஸ் என்னமோ அதை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. எதுக்கு நீங்கள் டோட்டல் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அப்போ எப்படி இதை டைப் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் வச்சு டபுள் கிளிக் டபுள் டேப் பண்ணிங்கன்னா கீழே வந்து கீபேட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கீபேடை வந்து கீபேடில் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எழுதி முடிச்சிட்டோம். ஸோ அவங்க செக்யூர் பண்ண மார்க்ஸ் என்னன்றது நம்ம ஒன்று ஒன்றா இப்படி டைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது இதுக்கப்புறம் டோட்டல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இந்த நாலு செல்லு அப்படியே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த நாலு செல்லை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த நாலு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு உடனேவே உங்களுக்கு மேலே அதோட சம் காட்டிடும். அதாவது டோட்டல் 210, அதோட ஆவரேஜ் 52.5, அதோட மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் அண்ட் 4 கவுண்ட் காட்டும். ஸோ இந்த ஸ்கோரில் மேக்ஸிமம் மார்க் 60, மினிமம் மார்க் 45. ஸோ அது உட்பட எல்லாத்தையும் காட்டிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஈன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட டோட்டல் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிடும். இந்த டோட்டல் வந்து எது எதுக்கு உண்டான டோட்டல், அதாவது B2 செல் நம்பர் B2லேருந்து B5 வரைக்கும் உண்டான டேட்டாவோட டோட்டல்ன்றது தான் அந்த B2:B5 காட்டுது. ஸோ ஒரு டோட்டல் எக்ஸல் ஷீட்டில் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு கற்றுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.